நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவல் தொடர்ந்து குறைந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் முன்னெச்சரிக்கை வழிமுறைகளை பின்பற்றுவதில் மக்கள் மெத்தனம் காட்டக்கூடாது என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தொற்று பரவல் மற்றும் தடுப்பு மருந்து கண்டுபிடிப்புகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தடுப்பு மருந்து விநியோகம் மற்றும் அது தொடர்புடைய நிர்வாகம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர், கொரோனாவிற்கான தடுப்பு மருந்து கண்டறியப்பட்டவுடன் விரைவில் அதை விநியோகிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தொற்றிற்கு எதிராக தயாரிக்கப்படவுள்ள தடுப்பூசியை மக்களிடம் விரைந்து சென்று சேர்ப்பதற்கான செயல் திட்டத்தை வகுக்குமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தினார். பண்டிகை காலம் தொடங்கியுள்ள நிலையில் மக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிவதையும் கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதையும் தவறாது கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், பொது இடங்களில் தனிமனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். கடந்த காலங்களில் பெற்ற அனுபவத்தை தடுப்பு மருந்து விநியோகத்தில் கடைபிடிக்க வேண்டும் என அதிகாரிகளை அவர் வலியுறுத்தினார். மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், மாவட்ட நிர்வாகங்கள், ஊராட்சி அமைப்புகள், தன்னார்வலர்கள், குடிமக்கள் மற்றும் நிபுணர்களின் பங்களிப்புடன் இதனை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். அனைத்து நடவடிக்கைகளையும் தகவல் தொழில்நுட்பம் மூலம் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கூறினார். நம் நாட்டில் கண்டுபிடிக்கப்படும் தடுப்பு மருந்துகள் அண்டை நாடுகள் மட்டுமன்றி உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், பிரதமரின் முதன்மை செயலாளர், நிதி ஆயோக் உறுப்பினர் மற்றும் மத்திய அரசு அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.